குற்றமே குணங்கண்ணே கூடலால வாயிலாய் சுற்றமே பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதினி கற்ற நூல் கருத்தும் நீ அறுத்தம் இன்பம் என்றிவை முற்றும் நீ புகழ்ந்து முன் உரைப்பதன் முகமனேயே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்து என்னை வாவென்ற வான் கருணை சுண்ண பொன்னீற்றிற்கே சென்று ஓதாய் கோத்தூண்டி பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாபடு துறை வெந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் ஐவை பொய்யாததேயே சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கன் மாலெங்கும் திசை திசையென குவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாபிக்கும் பாபகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கொருதுமேயே மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர்கள் பொதினலன் நுகர்தர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவேயே புடியர்கோன்பு பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஒளிமலி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி திளைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி சீல நிகழ் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞால நிகழ் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் சாலனிகள் சமபாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம் திருச்சிற்றம்பலம் அரகர நம பார்வதி பதையே அரகரம சிற்றபேசம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் அரகர நம பார்வதி பதையே அரகர எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானின் பொற்பாத மலர்களை அடியின் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான மன்றத்திலே கூடியிருக்கின்ற புனிதர்களாக உள்ள அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருவையாடற் புராண சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்கி இருக்கிறது. சென்ற 4 படலங்களை தொடர்ந்து சிந்தித்த நாம் இப்பொழுது 40வது படலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் 40வது படலத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த படலமானது கொஞ்சம் கூட்ட முடியும். வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் என்பதுதான் 40வது படலம். ஆகவே ஒரு பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன்
அவருக்கு மதுரையிலே சிவலோகத்தை கொண்டு வருவார் சிவருமான். சிவலோகத்துக்கு அவர் அழைத்து போறது பதிலாக மதுரையிலேயே சிவலோகத்தை காட்ட போறார். அதான் சிவலோகம் காட்டிய படம். சிவலோகத்துக்கு அழைத்து சென்ற படம் இல்லை, வித்தியாசம் பார்க்கணும். சிவலோகத்துக்கு வரவங்க கொண்டு அழைச்சிட்டு பின்னால்தான் போறார். ஆங்கே மதுரையிலேயே சிவலோகம் எப்படி இருக்கும் அது காட்டப்படுற. அப்ப எவ்வளவு பக்குவம் இருந்தால் அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும்னு பார்க்க போறோம். இவருக்கு வரகுண பாண்டியனுக்கு அவருக்கு சிவலோகத்தை காட்டிய செய்தி என்பதை நாம் பார்க்க போறோம். எனவே பாண்டிய மன்னர்களிலே இந்த மன்னர் பெரும் பாக்கியம் செய்தவர். ஏனென்றால் நாமெல்லாம் சென்று சேர வேண்டிய இடம் சிவலோகம். இப்ப இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் பல பிறவி எடுத்து அனுபவிக்கலாம். அனுபவிச்சு நல்லா எல்லாம் புளிச்ச பிறகு போதும் போதும், எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, என்னை சிவலோகத்துக்கு கூட்டு போன்னு கூட்டணும் சொல்லி ஏதாவது ஒரு நாள் வரும். அப்போ நாம் அந்த சிவலோகத்தை பார்க்க அதுவரை பொறுத்திருக்க கூடாது. மதுரைக்கு வருவோமே, அந்த மகாராஜா கூட போவோமே, அந்த சிவலோகத்தில் என்னென்ன காட்சிலாம் இருக்கு அனு பார்ப்போமே. எனக்கு ரொம்ப நாளாக அந்த சிவலோகத்தில் ரேஷன் கடை இருக்குமான்னு சந்தேகம். படிச்சு படிச்சு பார்த்தேன், இல்லை ஒரு இடத்துல ரேஷன் கடை இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா இல்லை, ஆஸ்பத்திரி இருக்கா இல்லை, கோச் இருக்கா இல்லை. அப்படி ஒரு புதிய உலகத்தை மகாராஜாவுக்கு சிவருமான் காட்டப் போறார். நாமும் அவர் வழியே செல்லலாம். பரஞ்சோதியார் படம் பிடித்து காட்டுகிறார் இந்த படலத்தில் இந்த அரிய காட்சியினை. இப்பொழுது வரகுண பாண்டியனுக்கு அவர் வாழ்க்கையில் முதல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியின் காரணமாக அவருக்கு இந்த ஆசை வருகிறது. என்ன நிகழ்ச்சி பார்க்கலாம். வழக்கம் போல இந்த முதல் திருப்பாடலில் சென்ற படலத்தினுடைய சுருக்கமும் வருகிற படலத்தினுடைய வரவும் ஒருங்கே இணைத்து காட்டக்கூடிய ஒரு அருமையான பாடல் முதல் பாடல். நம பார்வதி பதையே அரகரமாக பன்சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும். என்ன திருவாசகத்து போகுது வண்டி, முதல்ல அப்படி வந்துருச்சு. பண் கொண்ட வேத முத முதல் இடையீறி நாடறிய பரன் மாமனாகி ஒரு வணிகன் எண் கொண்ட காணி பொருள் கவர்ஞாதி மாதுளரை எதிரேறி வென்றபடி இதுவாம் மாதுளராகி வென்றபடி இதுவாம் மாதுளர் மாமன் வென்றபடி இதுவாம் தன் கொண்ட நேமி வர தன் கொண்ட நேமி வரகுண தேவன் எய்து பழி தன்னை துடைத்து வரகுணன் எய்து பழி தன்னை துடைத்து அணைய மன்னவன் கண்கொண்டு காண உயர் சிவலோகம் மதுரையிதனில் வருவித்த காதை இனி மொழிவாம். நம பார்வதி பதையே அரகரமாக தேவன். ஆக ரெண்டு விஷயம் நமக்கு, வரகுண தேவன் எய்து பழி தன்னை துடைத்து, அது முதல் பாகம். அவருக்கு ஏதோ ஒரு பழி வந்துடுது மகாராஜாவுக்கு. அந்த எய்து பழி தன்னை துடைத்தல் முதல். இரண்டாவது மதுரைதனில் சிவலோகம் காண வருவித்தல். ரெண்டா ஆக இந்த சரித்திரம் ரெண்டாக பிரிகிறது. அதை பார்க்கலாம். யமானன் இந்திர எரபி எரிவான் நிலமும் சலிலம் எரிகாலனும் பகுதி இருநான்மயமான சுந்தரனை இருநான்மயமான சுந்தரனை இரு நாள்மயமான ரெண்டையும் நாளையும் பெருக்கு பாருங்க எட்டு எண்பகையான திருமேனி இருநான்மயமான சுந்தரனை மனம் வாய் மெய் அன்பின் நிறை வழிபாடு அடைந்த வரகுணனாயி சயவேளை வென்ற வடிவினன் நீரில் வென்று பெரு சதவேள்வி இந்திரனை நிகர்வோன்
இயல்மேனி கொண்டவழி கொண்டவழியினில் ஏழ் பசும் புறவி புறவியினல் தேசு வெந்த பரகுணனே. இந்த பாடல் வரகுண பாண்டியனுடைய ஒட்டுமொத்தமான உயர்ந்த தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இருநான் மயமான சுந்தரனை சொக்கநாதர் எட்டு வகையான திருமேனி எடுக்கிறார். அஷ்டமூர்த்தி எட்டு வகையான திருமேனி. நம்ம கருள் பாடுகிறதுக்காக அவர் என்னென்ன திருமேனி எடுக்கிறார்? இயமானன் முதல்ல உயிர், உயிரையே தன் திருமேனியாக கொண்டிருக்கிறார். நம்மளை உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார், உயிருக்குள்ளே இருக்கிறார். உள்ளத்து ஒழிகின்ற ஒழிவனை திருமந்தன் சொல்லும். உள்ளம்னா உயிர், உயிருக்குள்ளே இருக்கிறான் அவன். ஆக அது முதல் திருமேனி இயமானன். அதுக்கப்புறம் இந்திரன் ரவி சூரியன் சந்திரன் மூணாச்சா. அதுக்கப்புறம் எரிவான் ஆகாயம் நிலம் பிருதிவி சலம் அப்பு அப்பு தத்துவம் தண்ணீர் எரி நெருப்பு கால் காற்று பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் உயிர். ஆக எட்டு வகையான திருமேனியை என் பெருமான் எடுக்கிறார். அதுல அஞ்சு நம்ம ஏற்கனவே பழகுனது அஞ்சு. பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம். தமிழ்ல சொல்லணும்னா நம்ம சாதாரணமா மண்ணுன்னு சொல்றோம். குற்றில் இருக்கிற சாமி பிருத்திவி ஸ்தலம், அப்பு ஸ்தலம் தண்ணீர், தேயு அக்னி ஸ்தலம் கரிவள மாநகர், ஆகாசம் தெம்மலை, வாயு தெம்மலை, ஆகாசம் தேவதானம். நம்ம தென்பாண்டி நாட்டு தமிழகத்தில் இருக்குது பிரதிஸ்தலம் திருவாரூரும் காஞ்சிபுரம், அப்புஸ்தலம் திருபானைக்கா. இதெல்லாம் தெரிஞ்ச போய் மாற்றி மாற்றி சுட்டு அடிக்கேன், எங்களுக்கு தெரியாதோ? புதுசு புதுசாக சொல்லிடுறேன், ஏதோ ஏற்கனவே எத்தனை கேட்டுருக்கோம்னு சொல்லியிருக்கு. இப்படியே நேரத்தை சவாலுக்கள் ஒன்று மாதிரி யாருக்கும் வேணும் தனம் சொல்லுதா? இதெல்லாம் கேட்டது தானே, ஏதாவது புதுசு ஏதாவது வரும்னு நினச்சி பார்த்தா பழசையே பழைய மாவையே பசிச்சே இருக்கல. ஆக பிருத்திவி அப்பு தேயு வாயு ஆகாசம் சூரியன் சந்திரன் உயிர். அப்படிப்பட்ட திருமேனி எடுக்கின்ற சுந்தரனை சொக்கநாதருக்கு எப்படி அரவணி உட்கார பாருங்க. மனம் வாய் மென் அன்பு நின்ற வழிபாடு அடைந்த வரகுணன். நாள்தோறும் மனசாலையும் வாக்காலையும் உடம்பாடையும் தொண்டு செய்து வழிபாடு செய்கிறாரா அந்த பாண்டிய மன்னர். வரகுணனாய் ஜய வேளை வென்றபடி மன்மதன் அழகலா தோக்கடிச்சிட்டார். அழகு அப்படி அழகு வரவண பாண்டியன் படிவினன் ஈரில் வென்று பெரு சதவேள்வி இந்திரனை நிகர்வான். ஆயிரம் அஸ்வமேதயாகம் செய்த தேவேந்திரனை கூட இவர் பக்கத்தில் தேவேந்திரன் நிற்க முடியாது, அவ்வளவு உயர் வருகுண பாண்டியர். இயல் மேலி கொண்ட ஒளியினில் ஏழ் பசும் புறவி ஏனன் தேசு வென்ற ஏழு வகையான குதிரை ஆகிய தேர்ல ஓடிக்கொண்டிருக்கிற சூரிய பகவானுடைய பிரகாசம்லாம் இவர் முன்னால் நிற்க முடியாது. சூரியனை வென்றவர், மன்மதனை வென்றவர், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மன்னர் பெருமான் வரகுண பாண்டியர். அவர் என்னெல்லாம் வாழ்க்கையில் படிச்சிருக்காரு பார்ப்போம். மறையாதி கலை பலவும் மகமாதி பல வினையும் வலுமாது நிருபுதலின் மலர்மேல் இரையாகி மலர் வனிதை பிரிவான திருமகள் இகபோகம் விளைய முறை செயலால் கரையாளி வளைகளின் கரணாகி இகல் செய் கரணாதி பொறி கரணாதி பகைகளும் நெறியால் அரைவாய்மை உரையின் முழுது உணர்வால் எவ்வுயிரும் நிறை அரணாகி உலகு உரை செய்யும் நாள். இந்த மகாராஜாவுக்கு செல்வம் நிறைய இருக்கனால மகாலட்சுமியோட மேலானவர். வேதங்கள் முதலிய கலைகளை நன்கு தேர்ந்தனால சரஸ்வதியினுடைய அந்த ஆற்றலோட மேலானவர். எல்லா பகைவர்களையும் இனிமையாக வென்ற காரணத்தினால சிவபெருமானுடைய ஆற்றலை அவர் பெற்றிருக்கிறார். ஆக பிரம்மா விஷ்ணு
ருத்ரன் அவர்களுக்கெல்லாம் என்ன ஆற்றல் உண்டோ அந்த ஆற்றல் ஒரு சேர இந்த மன்னர்பிரான் பால் இருக்கிறது. அவர் பேர் என்ன? வரகுண பாண்டியன். இப்பொழுது ஒரு நாள் வேட்டம் செய் காதல் ஒரு நாள் தங்க காட்டு எக்கச்சக்கமா மிருகங்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள வருது. மகாராஜா வேட்டையாட போகணும். சரி போலாம். வேட்டம் செய் காதல் ஒரு நாள் தங்க ஏகினேட்டு எங்கும் மாது அடவி எயிரியா நாட்டம் செய் காய் உழுவை உழுவின புடி நீட்டும் கை யானை. யானை உங்களுக்கு தெரியுமே, வீட்டுக்குள்ள பிடிக்கும் போமே அதானே, வீட்டுக்குள்ள பாலெல்லாம் குடிக்குமே, அது என்னது யானை தானே. யானை ஆக சிங்கம் புலி யானை நாட்டும் பல ஏனமும் காட்டு பன்றி இவை முதலா ஓட்டம் செய் தேர் இறவி கோட்டின்கண் ஏறி இவைகளை கொள்வதற்காக தேர் இருட்டார் மகாராஜா. கூட்டந்தி மாலை வருமளவா கோட்டம் செய் வார் சிலையின் மாட்டு அம்பின் ஊறி உயிர் கூட்டுண்டு மாநகரில் வருவான். தன் கையில ஆயிரக்கணக்கான அம்புகளை வைத்துக் கொண்டு இந்த மிருகங்களை எல்லாம் அப்படியே வென்று வருகிறார். காலையில போனவர் சாயந்தரம் ஆயிடுச்சு. காலில் கடும் புறவி மேலில் கடந்து வரு காலம் கடந்த நில் ஓர் மறையோ. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. மதுரைக்கு திரும்பணும். அவர் குதிரையில வரார். வார வழியில என்ன நடக்கணும் பாருங்க. காலில் கடும் புறவி காற்றை விட மேலான ஆற்றலுடைய குதிரை அந்த குதிரை. காற்று தான் வேகமாடிக்கும், அதை விட வேகம் அப்படி ஒரு புறவி அதில் வச்சிருக்க அவர் வாரார். காற்றில் காலில் படும் புறவி மேலில் கடிந்து வரு காலம் கடந்தனில். காலம் கடந்துருச்சு, நேரம் ஆயிடுச்சு. ஓர் மறையான் ஒரு பிராமணன் அவர் வார வழியில படுத்து கிடக்க ஒரு போரிய போட்டு முடி. மறையோன் மாலுற்று அயர்ந்து முகம் வேர்வை குறுந்து விலை வார கிடந்து விழி துகில்வோன். வார வழியில ஒரு பிராமணன் ஏதோ இழைப்பினாலையும் களைப்பினாலையும் தாகத்தினாலையும் பசியினாலையும் வாடி போய் கிடக்கான். அப்போ என்ன நடக்கும் சொல்லுவாப்போம். யோசனை பண்ணி என்ன நடக்கும்? இப்படி செவ்வா நடக்கும். என்ன நடக்கும்? அந்த குதிரை அந்த பிராமணன் நசிக்கிட்டான். இருட்டு நேரம் பாருங்க. அதனால விழி துயில் போம் மேல கடும் புறவி கால் வைப்ப ஒரு அமுக்கு காலை வச்சு அமுக்கிட்டு அந்தனும் வீபுற்று அவிந்தனன் ஓடு சத்தமிட்டான். ஐயோ அவ்வளவுதான் ஆள் அவுட். கார் ஆக்சிடென்ட்ல சாகுறான் எப்படி நமக்கு தெரியுமா? என்ன சத்தம்ட்டான்னு தெரியாத கார் ஆக்சிடென்ட். ஒரு ஜட்ஜு நேற்று முந்தைய நாள் ஒரு ஜட்ஜு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு மாவட்ட ஜட்ஜு அந்த எதிர வர்ற லாரி பேருக்கு தெரிய வேண்டாமா? ஒரு ஜட்ஜு வராங்களே, ஒரு சாதாரண ஒன்றும் பரவாயில்ல, மாவட்டத்துக்கு ஒரு ஜட்ஜை கொள்ளலாமா? அந்த லாரிக்கு மண்டையில் சரக்கு இருக்கா போட்டு அது போல ஓடு சத்தம் போட்டான் ஆல் அவுட். அவிந்தனன் இறந்தான். தரியான் கோலில் செல்லும் பருகன் மீனத்தனும். இது அவனுக்கு தெரியாது. வெகிரிட்டுக்குள்ள சளக்குன்னு மிதிச்சுட்டு அதை கொன்ற விஷயம் மன்னர் பெருமானுக்கு தெரியாது. தனது கோயில் புகுந்தனன் அளவேகே. 7 மணிக்கெல்லாம் 6:30 வந்தாச்சு மகாராஜா. ஆனா இடையே நடைபெற்ற கொலை மறந்துருச்சு. என்ன நடக்கணும் பார்ப்போம். கனபட்டத்து அடியிடர பொறிவிட்டு புலனவிய கரணத்துள் பொதி உயிர் விட்டவன் ஆகம் தானை ஒக்கல் பணவர் எடுத்து எடுத்தனர் கிட்டி குரிசில் கடைத்தலையிட்ட திறமுடிய தமிழ் மாறன் இணைவுற்று பணவர் கையில்
கனகு பைகள் நிறைவித்து எமது நதிக்கு உற்சவனை எடுத்து எரிமாலை புனைவிட்ட கடன் முடிவித்தனன் மற்ற பழி படரில் புதைய பற்றியது எடைவிட்டு அகலாதே. இப்பொழுது அரவணை கண்டான், கொஞ்ச நேரத்தில் சத்தம் கேட்க வெளியே ஓஹோன்னு சத்தம். அந்த பிராமணனுக்கு சொந்தக்காரங்களும் அந்த பிராமணன் அந்த பாடியை கொண்டாட்டாங்க. பிரேத்தை மாளிகை முன்னால் படக்கணும். மகாராஜா உங்க குதிரை இந்த பிராமணனுக்கு கொண்டுருச்சு. ஆர்ப்பாட்டம் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இங்கே, என்ன ஆஸ்பத்திரியில் பாடியை வாங்க மாட்டேன். ஒரு நாலு கட்சிக்கார தமிழ்நாட்டில் நாலு கட்சி எதை எடுத்தாலும் அறிக்கை விடுக்குன்னு இருக்கான். நாலு கட்சிக்கார பேர் வேற வேலையே கிடையாது, என்ன தேதானும் அறிக்கை விட்டுட்டே இருப்பான். அந்த பேர் வந்து ஆர்ப்பாட்டம் தலைமை, நான் தான் தலைமை. அந்த குற்றவாளி கைது செய்யல, இந்த பிரயத்தை நாங்கள் வாங்க மாட்டோம். அவ உடனே உடனே தாசில்தார் வந்து இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் பிடிச்சிருந்தோம் அப்படி ஏமாத்துக்கு, இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் பிடிச்சிருந்தோம். உடனே பாடியை கொண்டு போயிடுவான். இது உலகத்தை பார்க்க தினமும் நடக்கு தமிழ்நாட்டில். ஆனால் அவர்கள் ராஜாவை குறைச்சு, ராஜா உங்க குதிரை குதிரை நசுக்கி இறந்து போனான், எல்லாம் அழுகிறாங்க. சரி மந்திரி கூப்பிட்டாரு, அவனுக்கு ஈமக்கிரியைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை ஏற்பாடு பண்ணுங்க. அவ்வளோ செய்யினார் சொல்லிட்டு மனசில் பழி படரில், ஐயோ ஒரு பிராமணனை கொண்டுட்டுமே மனசில் அப்படியே துயரம், மனசு அப்படியே உருகுக்கிறது. இடைவிட்டு அகலாதே, மனசை விட்டு அகலவே இல்லை. கொலை பாவம் அகலன், அவர் மறந்தாலும் மறக்க விடாம ஒரு நிகழ்ச்சி நடக்கு என்ன பாருங்க. பற்றிய பழிக்கு தீர்வு பழமறை கிழவர் சொன்ன பெற்றியினை வேறுண்டி நதிக்கரை பெருநூல் வேள்வி முற்றிய மறையோர்க்கு இந்து மூவராம் தாறு வெந்தை சுற்றியும் தூர்வை கொய்து சுரபிகள் சுபைக்க ஈந்தும். அரண்மனையில் உரையதரை கூப்பிட்டாங்க, ஜோசியரை கூப்பிட்டாங்க, அமைச்சர்களை கூப்பிட்டார். இந்த மாதிரி நான் தெரியாமல் அவனை கொண்டுட்டேனே, இந்த பழிக்கு நான் என்ன செய்யறது? உடனே அவர்கள் வேதத்தை பார்த்தாங்க, இத்தனை பேருக்கு பிராமணர்களுக்கு சாப்பாடு போடுங்க, இவ்வளவு யாகம் நடத்துங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அப்போலாம் செய்திருக்காரு மகாராஜா. பிராமணனை கொண்ட பாவம் தீராது, இவங்க பிராயச்சிட்டம் என்னமலாமோ செய்யாங்க அது அகலாது. எப்படி திரும்பியும் இதுதான் மன்னிச்சோழ மகாராஜா அரண்மனையில் அந்த மந்திரிகள் சொன்னாங்க, மகாராஜா உங்களுடைய மகனுடைய தேர்காலில் ஒரு பசுமாடு ஒரு கன்றுக்குட்டி இறந்து போச்சு, அந்த பழி இளவரசனுக்கு சேராது அவங்க சொல்லுவாங்க. அதனால 100 பிராமணர்களுக்கு தானம் பண்ணுவோம் எல்லாம் வரிசை சொல்றாங்க. கிடையாது, அந்த பசு அழுத கண்ணீர் எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்கு, நான் அதற்கு அதே மாதிரி அழணும், இதுதான் தீர்வு. மன்னிச்சோட மகாராஜா எப்படி இந்த தமிழ்நாட்டில் வந்தார் பார்த்தீங்களா, ஒரு பசு தானே அது கண்ணுக்குட்டி தானே, போனா போகுது. கன்றுக்குட்டி இழந்த தாய் பசு ஆராய்ச்சி மணி அடிக்க வேண்டுமானால் அந்த பசுனுடைய துயரம் அளவடையது, அளவற்கரிய துயரத்தை நானும் அடையணும். முதலமைச்சர் கூப்பிட்டா, தேரை கொண்டு வா, நீ அதை ஏறு, இளவரசனை படுக்க வைய அதே இடத்துல ஏற்றிரு. ஒரே இளசனம் ஒரு குலத்துக்கு ஒருமைந்தன் சோழ மகாராஜா தீர்ப்பு செய்யாச்சு. முதலமைச்சர் போறார், அவர் போய் தேரெடுக்க போல, எப்போ இளவரசன் நான் கொள்றதா, அரசனுடைய ஆணையை மறுப்பதா, இதில் கூட எறும்பு இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது, 4 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, கேமரா பெரிய இடத்துல வளைச்சிக்கிட்டு இருக்கு, எப்படி வெளியே போக, இந்த பக்கம் வாசல் இருக்கா, அதுவும் இல்லை, இருதலை கொடி எறும்பு போல பல பேர் முடிச்சுட்டுருக்காங்க போகிறதுக்கு வழி இல்லாமல், ஃபோன் எக்கச்சக்கம் வரும் கவிதாவுக்கு, என்ன செய்ய, தியாகம் பண்ணுதான் போனை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சு பத்தியா கொண்டு ஒரு நல்ல விலைக்கு
அந்த மாதிரி எல்லாம் இதில் கொடி எறும்பு மாதிரி மகாராஜா சோழ மகாராஜா முதலமைச்சர் இளவரசன் நான் கொள்றதா தன்னை குற்ற தற்கொலை முதலமைச்சர் தற்கொலை செய்கிறார் நாட்டினுடைய நீதியை பாதுகாக்கும் பொருட்டு மன்னிச்சோழ மகாராஜாவுடைய பெருமை உலகமெல்லாம் வரணும் அவர் மகனை நான் கொல்ல மாட்டேன் செய்தி கேட்டது மகாராஜாவுக்கு மகாராஜா உங்க இளவரசனுக்குள்ள அவர் விரும்பல தற்கொலை பேர் அப்படியா தேரடு அவரே ஏறார் சோழ மகாராஜா கொண்டு வா ஆனா போடு கன்று குட்டி எந்த இடத்துல இருந்தோ அந்த இடத்துல போடு அவனை எலும்பு விடாம பிடிச்சுக்கோங்க நான் தேர ஓட்டு ஓட்டினாரு தன்னழி வெண் குடை வேந்தன் செயல் கண்டு தரியாது தன்னழிவன் குடைவேந்தன் செயல் கண்டு தரியாது விண்ணவர் பூமழை சொரிந்தார் மன்னவர் கண்மழை சொரிந்தார் கண்ணப்பநாதர் திருத்தனியா மன்னவர் கண்மழை பொழிந்தார் ஒரே மழை உலகத்தில் கண்ணீர் மழை வேலகத்திற்கு பூமழை அண்ணல் அவன் கண்ணெதிரே அணிபீதி மழவிடைமேல் விண்ணவர்கள் தோழ நின்றான் பீதி விடங்க பெருமான் நம பார்வதி பதையே அரகரமகம் எல்லா விதமான பிராயச்சித்த பூஜை எல்லாம் பண்ணாங்க மகாராஜா அவனுடைய மன சாந்தி அடைவதற்காக அகமருணத்தால் அகமருண மனம்னு ஒரு மந்திர அந்த மந்திரத்தினால ஹோமம் செய்யறாங்க அகமருணத்தால் ஹோமம் ஆற்றியும் ஆண் ஐந்து பஞ்சகவியம் பஞ்சகவியத்தை உள்ள குடிச்சு அரமணிதான் தெளிக்கிறார் ஆண் ஐந்தின் ஆவின் நகை மணி கோடு தோழ்ந்த நளிர் புனல் குடித்தும் பசுனுடைய கொம்புனால தண்ணியை ஊற்றி அதை குடிச்சு பார்க்கணும் சொல்றாங்க ஒரு ஜோசியம் தான வகை பல கொடுத்தும் எண்ணற்ற அன்னதானம் பழங்கள் தேவர்களுக்கெல்லாம் முனிவர்களுக்கெல்லாம் பிராமணர்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் என்ன வேணும் தானம் கொடுத்தும் நீங்க பழியதாய் அந்த பழி தீரல தீர்க்க முடியல என்ன செய்து பாருங்க இழுது பெய்த புகை அழலன நிறைய விறக போட்டு பெட்ரோலை ஊற்றி நெருப்பு எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த பாமர் பற்ற போகுது அழல் என மேலிட்டு புலப்பட வளைந்தது அன்றே பிரம்மகத்தி என்ற தோஷம் பேய் வடிவத்தில் மகாராஜாவை சுத்தி வளைச்சிருச்சு பிராமணனை கொன்றால் அந்த பாவம் பிரம்மகத்தி குருவை கொன்றால் அது குருகத்தி தந்தையை கொன்றால் அது பித்ருகத்தி இது மூணும் விசார சர்மனாருக்கு நடந்தது மணியாற்றன்கரையில் பெருமானுக்குள்ள பால எட்டி உதைத்தது விசார சர்மன அப்பா பரமேஸ்வருக்கு பால எட்டு நின்று பார்க்கார் அவ அப்பா ஒரே வெட்டு கையில கம்பெடுத்தாரு மழுவாச்சு ஒரே பெட்டு கொண்டுட்டார் மூணு பாவம் பிராமணர் கொண்ட பாவம் பிரம்மஹத்தி அவரை பிடிக்கணும் பிடிக்கல வேதங்களை சிறு கொடுத்த குருநாதனும் அப்பா தான் குரு கத்தி அதுவும் பிடிக்கல அப்பாவை கொண்டா பித்ரகத்தி அதுவும் பிடிக்கல மூணு பாவமும் சண்டேஸ்வரர் பக்கத்தில் எட்டி பார்க்கல மேலான சோபுண்ணியம் அது பின்னாடி இணை கிடையாது பரமேஸ்வரனை தன் தந்தையாக வைத்து இந்த பூலோக தந்தை செய்த பாவத்தை ஒரே பெற்று விட்டனர் அந்த மாதிரி இந்த பாவத்தை தீர்க்க அவரால் முடியல அவர் சுத்தி வளைச்சிருச்சு பிரம்மகுதி தோஷம் சுத்தி வளைக்கிறது யாருக்கு இந்த துன்பம் வந்தது ஒரு காலத்தில் ராவணனை கொன்று வெற்றியோடு ராமபிரான் திரும்பும் போது
அவரை சுற்றிட்டு பிரம்மஞ்சு தோஷம். என்ன காரணம்? ராவண பிராமணன், இவர் சத்திரியர், ராமபிரான் சத்திர அரசவமுற்றது, ராவண பிராமணன். இது தெரியாம தமிழ்நாட்டு இந்த பகுத்தறிவாளர்கள் ராவணனை திராவிடனா வச்சுக்கிட்டு, ராமபிரான பிராமண ஆரியன் சொல்லிக்கிட்டு, ராமன பகவனா வச்சுக்கிட்டு, ராவணன் சப்போர்ட் பண்ணுதான் இந்த பேக போறான் தமிழ்நாட்டில் பகுத்தறிவாளர் போறான். ராவண அதுக்கு எழுதி கொடுத்தவர் சங்கரங்கொழுக்கார் ஈவேராவுக்கு. இந்த செய்தியை சொன்னவரே ராமாயணத்துக்கு பிற கீமாயணம் ஒரு புஸ்தகம் சங்கரங்கொழுந்து ஈராவுக்கு போச்சு. அவர் பேர சொல்ல மாட்டேன், சங்கரங்கொழுந்து அவர் இங்கிருந்து அவர் பேரில் போயிட்டார். அதை வைத்துக்கொண்டு ஈவேரா என்ன பண்ணாரு, ராவண நம்ம அழுப்பா, ராமன பிராமணப்பா, ராமன் சண்டை, ராமணன் செருப்பு கொண்டாடிங்க சேலத்தில் மாநாட்டில் ஊர்வலத்தில் ராமர் படத்துக்கு செருப்பு கொண்டு அடித்தான் அந்த ஈபர கோஸ்ட். அந்த காலத்தில் செய்தான். உண்மையில பார்த்தா ராமபிரான் நம்ம ஆளு, ராவணன் தான் பிராமணன், அப்பா பிராமணன், ராவணனுக்கு அப்பா பிராமணன். நீ தெரியும் இந்த பிள்ளைகளுக்கு நூலை படித்து ஒழுங்காக படிக்க வேண்டாமா, ஒன்றும் படிக்க கிட்டது. அவன் ஒரு பட்டத்தை பட்டத்தை பின்னால் போட்டுக்கிட்டான், நடமாடும் பல்கலைக்கழகம் ஆகுவ இந்த லட்சணத்தில் சங்கடங்கும் இல்லை. ஞாபகம் இருக்கு 40 வருஷத்துக்கு மேல இந்த ஸ்கூல்ல நான் வேலை பார்க்கும்போது இவர் அவன்தான் இந்த ஸ்கூல்ல பேசணும் சொல்லி தமிழ் ஆசிரியர்கள் அவரை கூப்பிட்டாங்க. தமிழ் ஆசிரியர்கள் அப்புறம் 199 பேர் கடவுள் நம்பி